ஸோ கைஸ் எனக்கு டைம் கிடையாது, வந்தோடனே பஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த பஸ்ஸை இறங்கினேன், லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஈரோட்டில் க்ரீன் பஸ்ஸை இறங்கினேன், உடனே பஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குயிக்காக ஏறி ட்ராவல் பண்ண போகிறேன், வாங்க உள்ள போகலாம். எப்படியோ சீட்டை பிடிச்சி உள்ளே உட்காந்தாச்சு, ஒரு விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கேன் சார், டேஸ்ட் பிடிச்சிட்டு நான் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கேன். பேக்கிறேன் சாப்பிட்ற நான் சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா, சத்தியிலேருந்து ஈரோடு ஈரோடு இறங்கி இந்த பஸ்ஸை பிடிக்கிட்டு வந்தேன். கரெக்டாக ரெடியாக இருக்க வேண்டி ஆல்ரெடி டிக்கெட்டில் இருக்கோம். ஹலோ, ஸோ அதான் ஒரு கீழே வந்து பேச முடியுது. ஹலோ சார், வணக்கம். ஸோ விண்டோ சீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சான்ஸ் கிடச்சதுன்னா உங்களுக்கு கேபின் ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் அந்த எஸ்சிபியுடைய ரியல் என்ன சொல்ற ஸ்பீடு எப்படி போகிறாங்கன்னு பார்க்கலாம். எத்தனை மணி நேரம் வச்சுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ 2:20 வண்டி எடுத்துட்டாங்க, ஸ்லோவாக மூவிங் இருக்குது. ஸோ லெட்ஸ் சீ. ஸோ ஸோ ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பெரிய பஸ் ஸ்டாண்டு, நான் எடுத்திருக்கேன் பட் இப்போ தான் தெரியுது எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டுன்ட்டு. நான் இப்போ தான் ஒடியாரம் போது தெரிஞ்சுக்கலாம், இவ்வளோ பஸ் இருக்குள்ள குட்டி கிடக்குங்க ஒவ்வொன்றும் ஒரு பக்கம். நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பழனி போகிற பஸ்ஸஸ், ராயல் ஏர் பஸ் நிற்கிது, இந்த பக்கம் பழனி நிற்கிது, டிஎன்சிசி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஏரியா, நாமக்கல் போகிறது. ஸோ நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஸோ முதல் தடவையாக நம்ம ஈரோடுலேருந்து அதாவது கோயம்புத்தூருக்கு எஸ்சிபி த பிராண்ட் இந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ண போகிறோம். மதுரை ஃபுல்லாக மதுரை 100 ருபீஸ் கரூர். ஸோ 2:27 பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் பெரிய
பெருந்துறை பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:55. ஹலோ, I'm not.
SCP Guys, பாத்துるப்பீங்க நம்ம டிராவல செம்மயா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து SCP ல ட்ரை பண்ணிருக்கோம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஸ்பீடு பாத்தீங்களா மேக்ஸிமம் ஸ்பீடு இது சொல்லலாமான்னு தெரில பட் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா கண்டிப்பாக
மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். நிறைய சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தெரிய வேணாம் டிரைவர்ஸ் தான் சொல்லுவாங்க, பட் இது ரொட்டீனாக போகிறனால கண்டிப்பாக அது மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ ஸோ அவ்வளோ ஸ்பீடு கிட்டத்தட்ட 2:20 ஸ்டார்ட் பண்ணி 2:30 தான் வந்து வெளியே வந்தாங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்டில். ஸோ அப்போ 4:30 இறக்கி விட்டாங்க 2 hours. ஸோ 3:50 நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம், பட் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே மூவிங் தான், ஸ்லோ மூவிங் ரொம்ப, ஏன்னா டிராஃபிக் அந்தளவுக்கு கடுமையாக இருந்துச்சு. ஸோ என்ன தான் நம்ம ஸ்பீடாக போனாலும் அது டிசைட் பண்ணுறது இந்த டிராஃபிக் தான். ஸோ கோயம்புத்தூரில் டிராஃபிக் வந்து ஈவினிங் டைம்னால ஸ்கூல் காலேஜில் விட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கேயே ஸ்லோ மூவிங் இருந்துச்சு. சம்டைம் பார்த்திங்கன்னா சிக்னல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 minute 1.5 minutes வந்து வெயிட் பண்ண மாதிரி சூழ்நிலை போச்சு. ஸோ ப்ரீ பிளானாக போகாதனால என்னால் கேபின் ரைட் பண்ண முடியல. ஸோ இறங்கி லாஸ்ட் வீடியோ வீலாக் பார்த்துருப்பீங்க, அவன் வந்து சத்தியிலேருந்து ஈரோடு இறங்கணும், இறங்கி வந்தோடனே பஸ் ரெடியாக கிளம்பிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஸோ உங்களுக்காண்டி நாங்கள் கேபின் ரைட் பண்ண முடியாமல் சைடு விண்டோவில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். செமையாக இருந்துச்சு. எங்கேயும் நிற்கலை, பெருந்தொழில் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணாங்க, மற்றபடி வேறு எந்த ஊர்லேயும் ஸ்டாப்பிங்கே கிடையாது. சூப்பராக வந்தாங்க. ஸோ வந்ததே தெரில எனக்கு அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அன்றைக்கு தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்ஸ்.